எரிவாயு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷெல்கேஸ் போன்றவற்றை எடுக்கின்ற இந்த புதிய ஹைட்ரோ கார்பன் கொள்கை, நியூ ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி, இது வந்து பெருமளவுக்கு இந்த வேளாண் மண்டலத்தை பாதிக்கும். லாரியை ஓட்டி கொண்டு எப்படி எங்கள் குட்டைகள் வழியாக வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறீர்கள்? எனவே இந்த சட்டத்திலே ஹைட்ரோ கார்பன் தடுக்கப்படாவிட்டாலும் நாங்கள் தடுத்து விட்டோம். ஒரு அரசு ஒரு கொள்கை ரீதியாக முடிவெடுக்கும் போது ஒரு தனியார் அமைப்பினாலேயோ இல்லை ஏற்கனவே செயல்பட்டு அமைப்பினாலேயோ போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி அதை மீறிட முடியுமா? கண்டிப்பாக அது அப்படித்தானே ஸ்டெர்லைட் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கிணத்துக்கும் இன்னொரு கிணத்துக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளியும் தூரம் இருக்கும். நீங்க வந்து கிணத்துல எவ்வளவுதான் பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து நீங்க ஹைட்ரோ கார்பன் எடுத்தாலும் உங்களால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. திடீர்னு நீங்க இப்ப எள்ளு வந்து கடுமையா விளைய போதுங்க இந்த வாட்டி, அப்போ நல்லெண்ணெய் வந்து விலை குறையும், எள்ளும் வந்து எங்களுக்கு கொள்முதல் விலை குறையும். இப்போ விவசாயியை வந்து நீ வந்து விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணு சொல்லிட்டு அவனோட வயிற்றுல அடிச்சா வந்து அவன் எப்படி விவசாயம் பண்ணுவான்? காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழகத்தினுடைய 9 மாவட்டங்கள் அறிவிக்கப்படணும்னு தலைவாசலில் அறிவிக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்ட வரைவில் தஞ்சாவூர், திருவாரூர், காவிரி டெல்டா மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அரியலூர், பெரம்பலூர், கரூர் மாவட்டங்களும், கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் வட்டமும், திருச்சி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் லால்குடி பகுதியை கூட சேர்க்காமல் விட்டுருக்காங்க. இது வந்து தமிழகத்தினுடைய உணவு பாதுகாப்பிற்கு, உணவு பெருக்கத்திற்கு வந்து மிகப்பெரிய தடையாக அமைஞ்சிராதா? நடந்து போய் ஆற்றுல குளிச்சுட்டு வரும்போது ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, நேராக ஆற்றுலேருந்து தண்ணி வீட்டுக்கு வந்து ஒலை கொதிச்சிரும். அந்த மாதிரியாக இருந்த ஒரு நிலைமை. இன்றைக்கி வந்து வாய்க்காலில் வந்து மீன் வரதே கிடையாதுங்க, ஆனால் இந்த முறை வந்திருக்கு. மண்ணல் விஷயத்தை பற்றி அச்சப்பட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தை பற்றியுமே யாருமே அச்சப்பட வேண்டியதில்லைங்க. ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் சரி, மணல் கொள்ளையாக இருந்தாலும் சரி, தவிர்க்கப்படும். தவிர்க்க அரசு தவறினால் நாங்கள் தண்டிப்போம். அப்படிதான் நீங்க பாசிட்டிவா பாக்க, தேர்வு குழுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ற ஸ்டாலினுடைய கருத்து வந்து கொஞ்சம் அதீதமான கருத்தா பாக்குறீங்க? தவறான கருத்து நான் பாக்குறேன். ஆக ஓபிஎஸ் முழுக்க சந்திரமுகியாக மாறிவிட்டார் என்பது எனது கருத்து. பாணியையும் பரட்டையும் அழைக்கும் போது மயிலு யாருக்கு என்கிற ஒரு கேள்விதான் எனக்கு. அதாவது 16 கெய்க்வாட் என்கிற ரஜினிகாந்த் கண்டிப்பாக மகாராஷ்டிரா சொல்ல போனார் இந்தியா ஆட்சி நடந்திருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சிறப்பு தராஷ்ராம் பார்வை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்னைக்கு நம்ம தராஷ்ராம் பார்வை நிகழ்ச்சியில் சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு பழனிசாமி அவர்கள் தலைமையில் சிறப்பு காவிரி வேளாண் மண்டலம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு வகையிலவே நம்ம வரவேற்கக்கூடிய விஷயமா நம்ம அறிவிச்சிருந்தாலும், அதை பற்றி நம்ம பேசியிருந்தாலுமே கூட இதில் பல விதமான சந்தேகங்கள் இருக்குது. இது வந்து ஒரு காணல் நீர் சட்டமாக இருக்குது அப்படின்னு எதிர்த்தரப்பில் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சட்டம் என்ன சொல்லுது, இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன, இதை சாதக பாதகங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷாம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. தமிழக விவசாயிகள், பொதுமக்கள், டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வெகுநாள் கோரிக்கையாக இருந்தது சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான். வேளாண் மண்டலமாக அறிவித்தார், தலைவாசலில் சொன்னார் இந்த மாதிரி இத்தனை மாவட்டங்கள் உள்ளடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது எனக்கு இருக்கிற முதல் சந்தேகம், இந்த அறிவிப்பாக வரவேற்கிறீங்க, ஆனால் இந்த அறிவிப்பில் பாதகங்கள் இருக்குதா இல்லையா? இந்த அறிவிப்பை ஒரு மூத்த வேளாண் பட்டதாரியாக, மூத்த வழக்கறிஞராக, அந்த பகுதியைச் சேர்ந்தவன் என்கிற முறையில் நாங்கள் வரவேற்கிறோம். நான் ஈடுபாடு காட்டி உழைத்து வருகின்ற கடமடை விவசாயிகள் சங்கம் கைஃபா, அதுவும் வரவேற்கிறது. பொதுவாக விவசாய சங்கங்கள் வரவேற்கின்றன. நீங்கள் கூறுவது போல சட்டத்திலே சிற்சில குறைகள் இருக்கின்றன, அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் இது போன்ற ஒரு சட்டம் நாம் கொண்டு வரும்போது குறைகளோடு தான் வரும். காரணம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவ்வளோ பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் சேர்ந்து இயற்றியதை நாம் இது வரைக்கும் 100 முறைகளுக்கு மேல் திருத்தி இருக்கிறோம். ஆக ஒரு சிறப்பு சட்டமாக இருந்தாலும் அதில் திருத்தங்கள் கொண்டு வருவது எளிது. எல்லாவற்றையும் களைந்து ஒரு முழுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். இந்த சட்டத்தை அப்படியே நாம் வந்து தேர்வு குழுவுக்கு, செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்கிற திமுக கோரிக்கையும் அது காலதாமதத்தை தான் ஏற்படுத்தும். உண்மையிலேயே நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்றால், அதாவது வேளாண் பெருமக்களும் சரி, எங்களை போன்ற மூத்த வேளாண் பட்டதாரிகளும் சரி, நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்றால் தமிழ்நாட்டிலே காவிரி மண்டலம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. காவிரி மண்டலத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்னென்ன குறைகள் அதில் இருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். ஹைட்ரோ கார்பன், பெட்ரோலிய பொருட்கள் எடுப்பது, இது வந்து அந்த குறைகளின் ஒரு முனைதான். இதுவே முழுமையான குறை அல்ல. நிறைய பேருக்கு அந்த ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அதாவது நரிமணம் பகுதியிலே பெட்ரோல் எடுப்பது என்பது எங்கள் காலத்து திட்டம்,
கிட்டத்தட்ட ஒரு 45 வருடம் ஆகிவிட்டது. அதிலே வந்து கடல்கடியிலே இருந்து எடுக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் எங்களை பெரிதும் பாதித்தது என்னவென்றால், ஆங்காங்கு இருக்கின்ற ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபீல்டு, அதாவது ஒரு கிராமத்தில் இருக்கும், பிறகு ஒரு 10-20 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு கிராமத்தில் இருக்கும், இப்படி ஆங்காங்கு இருக்கின்ற எரிவாயு, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஷெல் கேஸ் போன்றவற்றை எடுக்கின்ற இந்த புதிய ஹைட்ரோ கார்பன் கொள்கை, நியூ ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ப்ளோரேஷன் பாலிசி, இது வந்து பெருமளவுக்கு இந்த வேளாண் மண்டலத்தை பாதிக்கும். ஆமாம். எப்படி பாதிக்கும் என்றால், ஒன்று, ஹைட்ரோ கார்பன் எடுக்கும்போது ஏற்படுகின்ற பல்வேறு விதமான ரசாயன பிரச்சனைகள், நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்பு. அது போக, உதாரணமாக நெடுவாசல் என்றால், நெடுவாசல் எங்கள் கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர், நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் எடுத்து அதை வந்து குழாய் மூலம் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு அமைப்பிலே அந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் இல்லை, ஆங்காங்கு இருக்கின்றன. ஆக அதை லாரிகள் மூலமாகத்தான் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்றால், எங்கள் கிராமத்தின் வழியாக தினசரி 40-60 லாரி போய் வரும். அங்கு போய் வருகிற பஸ்களின் எண்ணிக்கையே மிக குறைவு. அப்படி என்றால் ஒரு சின்ன கிராமத்தின் வழியாக, எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கின்ற இன்னும் குக்கிராமங்கள் வழியாக அவ்வளவு லாரிகள் போக்குவரத்து வந்தால் முழுமையாக அந்த வேளாண் மண்டலம் அழிந்துவிடும், கிராம வாழ்க்கையை அழிந்துவிடும், கலாச்சாரமே அழிந்துவிடும். எனவே நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். ஏற்கனவே நாங்கள் போன வருடம் என்ன செய்தோம் என்றால், அதாவது முதலிலே நெடுவாசல் போராட்டம் நடந்து முடிந்த பிறகு 2017 பிறகு என்ன செய்தோம் என்றால், வேளாண்மையை பலப்படுத்தினால் ஹைட்ரோ கார்பன் தோண்ட முடியாது என்கிற ஒரு பாசிட்டிவ் ப்ரொட்டஸ்ட் அந்த முறைக்கு நாங்கள் வந்தோம். அதன்படி வந்து கைஃபா சுற்றிலும் இருக்கின்ற எல்லா குளங்களையும் நாங்கள் சீர்திருத்தி, சொந்த முயற்சியாக சீர்திருத்தி, சுமார் 100 குளங்களுக்கு மேல், நெடுவாசல் மற்றும் நெடுவாசலை சுற்றி இருக்கின்ற 100 குளங்களுக்கு மேல் சீர்திருத்தி கரைகளை எல்லாம் பலப்படுத்தி, இப்போது ஒரு போகம் அறுவடை முடிந்த பிறகு எல்லா குளங்களிலும் 3/4 அளவுக்கு நீர் இருக்கிறது. ஆக அடுத்த போகத்துக்கு தயார். எள் விதைத்து விட்டோம், சில இடங்களிலே கடலை போட்டு விட்டோம். இப்போது நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு போக வேண்டும் என்றால் விளைநிலங்கள் வழியாக, பயிர் வழியாகத்தான் செல்ல வேண்டும், அதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுபோக 100,000 பண்ணைக்குட்டைகள் வெட்டுகிற ஒரு திட்டம் வந்து அரசிடம் இருக்கிறது. அந்த 100,000 பண்ணைக்குட்டைகள் என்றால் ஒரு குட்டை வந்து 100 அடிக்கு 5 அடி ஆழம். இதை வந்து ஹைட்ரோ கார்பன் கிணற்றுக்கு போகிற வழியிலெல்லாம் நாங்கள் இப்போது வெட்டி கொண்டிருக்கிறோம். அதிலும் நீர் தேங்கி இருக்கிறது. ஆக நீங்கள் லாரியை ஓட்டி கொண்டு எப்படி எங்கள் குட்டைகள் வழியாக வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கப் போகிறீர்கள்? எனவே இந்த சட்டத்திலே ஹைட்ரோ கார்பன் தடுக்கப்படாவிட்டாலும் நாங்கள் தடுத்து விட்டோம். இல்லை, அதில் ஒரு நீங்கள் வந்து உங்களுடைய சிக்கல்கள் இருக்குது, அது எப்படி நாங்கள் தடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. ஆனால் இதை வந்து கடுமையாக வந்து சமீபத்தில் இந்த சுற்றுச்சூழல் அமைப்பு பார்த்தோன்னா பூவில் நம்ம சுந்தரராஜன் உட்பட நீரியல் நிபுணர் பேராசிரியர் ஜனகரஞ்சன் உட்பட பல விதமான கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் பாதிக்கவே படாது அப்படின்னு இந்த சட்டத்தினுடைய பிரிவு 4-2-1 சொல்லுது. இதை மட்டும் இதுலேருந்து வருவோம். ஜனராஜ் அவர்கள் எனக்கும் நண்பர், சுந்தரராஜன் அவர்களும் எனக்கும் நண்பர் தான். இந்த பிரிவு 4-1 சொல்கிறபடி, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு இந்த சட்டத்திலே நீங்கள் தடை விதித்தால் அவர்கள் மிக எளிதாக வந்து நீதிமன்றத்துக்கு சென்று மொத்த சட்டத்திற்கும் தடை வாங்கி விடுவார்கள். இதில் ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் ONGC மூலமாக எடுக்கிற பெட்ரோலிய மண்டலமாக இருந்தாலும் சரி, அல்லது வேளாந்தா நிறுவனம் வந்து ஏலம் தான் எடுத்திருக்கு, இன்னும் அதுக்குள்ள வரப்போறது இல்லை. ஒரு 187 கிணறுகள் வந்து ஆங்காங்கு தோண்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்க செம்பனார் கோயில் இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, கிணறு தோண்டி அதில் போதுமான ஈல்டு இல்லாததுனால அந்த கிணறு அப்படியே விட்டு போயிட்டாங்க. அப்போ விவசாயி எப்படி பாதிக்கப்படுறான் அப்படின்னா, அவன் வந்து குத்தகை கொடுத்துருக்குறான், சுத்தி வந்து சிமெண்ட் போட்டாங்க, கிணறையும் யூஸ் பண்ணல, இவன் இப்போ நல்ல மழை பெய்யுது, இவனுக்கு பயிர் வைக்கணும்னு ஆசை, ஆனால் வைக்க முடியாது. அங்கே இருக்கிற கூலிகள், விவசாய தொழிலாளர்கள் வந்து அவங்க புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஆக நில அர்ஜித சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட நிலத்தை வந்து நம்ம வந்து கையகப்படுத்தியோ அல்லது குத்தகைக்கு எடுத்தோ அந்த நோக்கம் குறிக்கோள் கைவிடப்பட்டால் நிலத்தை நம்ம திருப்பி கொடுக்கணும்ல விவசாயிக்கு. திருப்பி கொடுக்கலை, பல போராட்டங்கள் அதுக்கு நடத்தியாச்சு. இப்போ இந்த சட்டத்தில் அதற்கு வழி வருது. அதாவது நீங்கள் வந்து பழையதாக எல்லாத்தையும் தவிர்க்கணும், இல்லை அதெல்லாம் இனிமேல் செய்ய முடியாதுன்னா நிச்சயமாக ஸ்டேக் ஹோல்டர் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. ஒரு சட்டம் கொண்டு வரீங்க, இந்த சட்டத்தில் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற விஷயங்கள்லாம் செல்லாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு உதாரணமாக எங்கள் காலத்தில் வந்து, கலைஞர் காலத்தில் பஸ்ஸெல்லாம் வந்து தனியார் மையத்திலேருந்து அரசுடைமையாக்குனாங்க. மதுரையில் TVS பஸ்ஸு, அது நிறைய டவுன் பஸ் எல்லாம் ஓடுது. அதே மாதிரி திருச்சியில் உடனே இந்த முதலாளிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இயற்கையாக அவங்க அதை எடுத்து கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டு ஸ்டே,
ரொம்ப நாள் அது இழுத்துச்சு, அதுக்கு பிறகு கோர்ட் ஸ்டே ரிமூவ் ஆச்சு, அது வேற விஷயம். ஆனால் அது வருட கணக்கில் அது அரசின் முடிவு தானே சார். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒரு அரசு ஒரு கொள்கை ரீதியாக முடிவெடுக்கும் போது ஒரு தனியார் அமைப்பினாலேயோ இல்லை ஏற்கனவே செயல்படுற அமைப்பினாலேயோ போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி அதை மீறிட முடியுமா? கண்டிப்பாக அது அப்படித்தானே ஸ்டெர்லைட் வந்துக்கிட்டே இருக்குது. அரசு வந்து கொள்கை ரீதியாக முடிவெடுத்து கொள்கை ஒரு அதற்கான அரசாணையும் பிறப்பித்தால், இப்போ இது வந்து சிறப்பு சட்டம், இது நல்லா புரிஞ்சுக்கிடும், இது அரசாணை அல்ல, சிறப்பு சட்டம். அப்படி இருந்தாலும் கூட அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்களோட அவங்க இது வரைக்கும் பார்த்துருக்குற வேலை, அது போக சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பீயிங் ஹியர்டு, அதாவது ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டால் அந்த தரப்பின் கருத்தையும் கேட்க வேணும். அதுதான் அது நேச்சுரல் ஜஸ்டிஸ்ங்க, இயற்கை நீதியோட ஒரு கூறு. அப்போ அவங்கள நம்ம கேட்டுட்டு இந்த சட்டம் போட முடியாது. அப்போ கேட்கலன்னுங்கிறத வச்சுட்டு அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இந்த சட்டம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் பிளேயருக்கு பாதுகாப்பு இல்லை, பாதிப்பு இல்லைன்னு அது சொல்லுது. ஆனால் இயல்பாகவே அதுக்கு பாதிப்பு வந்துடும். எப்படி பாதிப்பு வரும் அப்படின்னா, பாசிட்டிவ் அக்ரிகல்ச்சர் மூலமாக பாதிப்பு வந்துடும். வேதாந்தா நிறுவனமோ இல்லை எக்ஸ் ஒய்யோ எந்த நிறுவனமோ, தனியார் நிறுவனம், அவங்க அவங்க லாபத்துக்கு வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க லாபத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு கிணறு தோண்டி எடுக்கணும்னு நினச்சி பாதி வேலை தொடங்கியிருக்காங்கன்னா, கிணத்தை சுற்றி வந்து கொய்யா தோப்பும் மாந்தோப்பும் கரும்பு தோப்பு கரும்பு காடும் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி போய் எடுப்பீங்க? ஏற்கனவே நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் தகர்த்து எடுத்தால் என்ன பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? அவ்வளோ விவசாயிகளை தாண்டி நீங்கள் போயிட முடியுமா? என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். பாசிபிள் கிடையாது. ஜெம்மே வந்து அதனால தானே நெடுவாசலை விட்டு போனாங்க. அதாவது சில போராட்டங்கள் வந்து சட்ட போராட்டங்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா விடிவு கிடையாது. ஓகே, அதற்கு பதிலாக வந்து மக்களே வந்து பாசிட்டிவாக, இல்லை நாங்கள் ப்ரொட்டஸ்டே பண்ணலை, என் நிலத்தில் நான் விவசாயம் பண்ணுறேன் அவ்வளோதான், நீ வந்து கிணத்துக்குள்ளே போகிறேன்னா என் நிலத்தை தாண்டி போகணும், போக முடியாது, ஒன்றால் போக முடியாது. இப்படி ஒரு சிம்பிளான விஷயந்தான் இதில் சொல்யூஷன். இதற்கு பதிலாக பூலின் நண்பர்கள் நண்பர் சுந்தரராஜன் கூறுவது போலவோ அல்லது ஜனகராஜ் கூறுவது போலவோ எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு சட்டம் அப்படின்னு வச்சா அந்த சட்டம் வந்து எளிதாக நீதிமன்றத்தில் சேலஞ்ச் செய்யப்படும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து நீதிமன்றம் வந்து விடிவு கூட கொடுக்கலாம். நான் நீதிமன்றத்து மேலே எந்த குறையும் சொல்லலை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. உதாரணமாக ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க, ஹைகோர்ட் நமக்கு சார்பாக தீர்ப்பு கொடுத்துருச்சு, சுப்ரீம் கோர்ட் போவாங்க, நீட்டு மாதிரி முடிஞ்சு போயிடும். நீட்டோட பிரச்சனை என்னங்க, கோர்ட்டுக்கு போய் போய் கடைசியில் இன்றைக்கி மேட்ரு வந்து செயல்பாட்டிலே இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் மேட்ரு பெண்டிங் நிலுவையில் இருக்குது. அப்போ அது எப்போ விடிவுக்கு வரும்? அதுக்குள்ளே எல்லோரும் நீட் எழுதியே பழகி போயிடுவாங்க. அப்போ இதை பாசிட்டிவ் அப்ரோச்சால தான் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் அழிக்க முடியும் அல்லது நிறுத்த முடியும்னு சொல்ல வரீங்களா? அதாவது ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற விஷயங்களை பார்க்க வேண்டியது, தடுத்து நிறுத்த வேண்டியது எங்கள் வேலை. ஓகே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் குழப்ப வேண்டாம். ஆனால் புதுசாக வராமல் பார்த்துக்குங்க, ஏன்னா அதை எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. புதுசாக எதுவும் வர முடியாதுங்கிறதுக்கு இதில் வந்து இல்லை, ஏற்கனவே இப்போ புதுசாக வரதுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாரு. சென்ற ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் 489 கிணறுகள் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டு ஒப்பந்த புள்ளிகளை வேதாந்தத்துக்கு கொடுத்துட்டாங்க, ஓஎன்ஜிஸ்க்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ புதிய கிணறோடு சேர்த்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய 700 கிளை கிணறுகளையும் செயல்பட அனுமதிச்சாங்க அப்படின்னா, இப்போ பாதுகாப்பு வேளாண் மண்ணாங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. அப்படிங்கிற தவறான புரிதல். மொத்தம் 187 கிணறு இருக்குங்க, அதில் ஒரு 100 கிணறு தான் வந்து ஆங்காங்கே இருக்கிற கிணறு. நான் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபீல்டு. ஓகே, ஒரு கிணத்துக்கும் இன்னொரு கிணத்துக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளியும் தூரம் இருக்கும். நீங்கள் வந்து கிணத்துல எவ்வளோதான் பணம் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுத்தாலும் உங்களால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புவது என்னவென்றால், எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, உங்களோட பொருளை நீங்கள் பணம் செலவழித்து நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகணும்ல? ஆமாம், வெளியில் எடுத்துகிட்டு போக தான் நாங்கள் விட மாட்டோமே. ஏன்னா நாங்கள் எங்கள் நிலத்தில் எல்லாமே பயிர் பண்ணியிருப்போம்ல. எந்த ஊரை தாண்டி நீங்கள் நெடுவாசலுக்கு வந்துடுவீங்க? புதுக்கோட்டை வழியாக வரலாம், அங்கே விட மாட்டாங்க. எங்கள் ஊர் வழியாக வரலாம், நாங்கள் விட மாட்டோம். ஆக ஒட்டுமொத்தத்தில் அந்த கிணறு வந்து பயன்பாட்டுக்கு வராது. இப்போ ஏற்கனவே அது வந்து 5 வருஷமாக துருப்பிடிச்சு தாங்க கிடக்குது. துருப்பிடிச்ச கிணத்துலேருந்து அந்த ஆழத்துலேருந்து வந்து அப்பப்போ தீப்பிழம்பு வருதுங்கிறதான் எங்களோட பிரச்சனையே. நீங்கள் பொன்னியின் செல்வன் கதை படிச்சிருக்கீங்களான்னு தெரில, ரொம்ப பழைய புதினம்ங்க, கல்கி எழுதுனது. கல்கி வந்து அதில் அழகாக சொல்லியிருப்பார், அதாவது தமிழன் சதுப்பு நில வாயுன்னு இந்த மீத்தேனை காலங்காலமாக அழைக்கிறாங்க. சதுப்பு நில பிளவுகள் வழியாக மீத்தேன் கேஸ் வெளியில் வந்தால் பூமியோட உஷ்ணத்தோடு சம்மந்தப்பட்டு ஒரு தீப்பிழம்பு மாதிரி அது பக்குன்னு எரியுங்க. எரியும் போது முழுமையாக கேஸ் தீர்ற வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை வந்து கிராமங்களில் கொள்ளிவாய் பிசாசுன்னு சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வனில் அதை அழகாக கேரக்டரைஸ் பண்ணியிருப்பார். எப்படின்னா, பூங்குழலி வந்து வந்தியத்தேவனுக்கு காட்டுவா, கோடியக்கரை கலங்கரை விளக்கத்தோட முனையிலிருந்து இருட்டில் நள்ளிரவு வேளையில், அதோ பார் என் காதலர்களையும் பா. வந்தியத்தேவன் திரும்பி பார்ப்பான், பூமியிலிருந்து பல 100 தீப்பிழம்புகள் வெடிச்சு வெடிச்சு கிளம்பிகிட்டே இருக்கும். ஒரு கணம் அவன் மேனி சிலிர்த்ததுன்னு கல்கி எழுதியிருப்பார். அது வந்து சதுப்பு நில வாயு தான், மீத்தேன் தான், அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இது வந்து எங்க பகுதியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க வேதாரண்யம் போனீங்கன்னா தெரியும், பல சதுப்பு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது தெரியுங்க.
ஆக இதெல்லாம் நீங்கள் தோண்டி எடுக்கிறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா மனிதர்களே வாழாத இடம், எந்த பயன்பாட்டுக்கும் இல்லாத இடம், அது சரிதான். ஆனால் முழுமையாக வேளாண்மை செய்கிற ஒரு இடம் அது பெரிய தவறு, அது நாங்கள் விடவும் மாட்டோம். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சட்டத்தோட முழுமையான நோக்கமே வந்து ஹைட்ரோ கார்பன் எதிர்ப்புங்கிற மாதிரி இதை சித்தரிக்கிறாங்க. இல்லை, அதுவும் ஒரு அடக்கம்ன்றீங்க. அது வந்து ஒரு ஒரு பகுதி. ஓகே, அதாவது வேளாண்மையை பாதிக்கக்கூடிய பல தொழில்களை வந்து நம்ம விட மாட்டோம்னு அதில் சொல்கிறோம். அதான் வேளாண் சாராத செயல்பாட்டுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ துத்தநாக தொழிற்சாலை, கப்பல் உடைக்கிறது, இப்படி பல விஷயங்கள். இதில் மத்திய அரசோட அதிகாரம் என்ன, மாநில அரசோட அதிகாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். மாநில அரசோட அதிகாரங்கிறது நிலம், மத்திய அரசாங்கோட அதிகாரங்கிறது நிலத்துக்கு கீழே இருக்கிறது. நிலத்துக்கு கீழே இருக்கிறத எடுக்கிறதுக்கு நீங்கள் நிலத்து வழியாக தானே வரணும். நாங்கள் தான் நிலம் போகிறோம், விவசாயம் பண்ணி வச்சுருப்போமே. இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக விவசாயிக்கு என்ன நன்மை கிடைக்குது, 16 வகையான நன்மை கிடைக்குதுங்க. 16 வகையான நன்மைகளில் சில இது கிடைக்காம கூட போகலாம். சட்டம் வந்து எல்லாத்துலேயும் சரியாக இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை, குறைபாடுகள் இருக்கும். ஒரு சட்டமே அப்படி தான் இருக்கும், போக போக தான் திருத்த முடியும். அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அரசியல் சட்ட உதாரணம். ஆனால் இந்த 16 வகையான நன்மைகளை ஒரு 2-3 இப்போவுமே வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, ஏற்கனவே கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான். உதாரணமாக நான் சொன்ன பண்ணைக்குட்டைன்னா அது சாதாரண இது இல்லைங்க. 100 அடி நீளம், 100 அடி அகலம், 5 அடி ஆழம், எவ்வளோ பெரிய குட்டை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் வந்து பல்வேறு தரிசு நிலங்கள்லேயோ இல்லை வேளாண் நிலங்கள்லேயோ ஒரு பகுதியிலையோ இலவசமாக அமைச்சு தராங்க, ஃப்ரீ. ஓகே, அப்போ அதில் வந்து தண்ணியும் தேங்கி நிற்கும். அப்போ எங்கள் போருக்கு வந்து தண்ணி ஊறி வரும். காவிரி டெல்டாவில் 400 அடி எங்கள் போரில் தண்ணிங்க, எங்கள் ஊரில், எங்கள் கிராமத்தில், எங்கள் வீட்டில் 400 அடி தண்ணி, இன்றைக்கி 40 அடி தண்ணி. என்ன காரணம்னா, கைஃபா மாதிரியான இளைஞர் அமைப்புகள் அவங்களா முன்முயற்சி எடுத்து குளங்களை எல்லாம் சீர்திருத்தி தண்ணியை வந்து ஊற வச்சிருக்காங்க. இல்லை, அரசு சாரா அமைப்புகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசு சாராத அமைப்புகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 2 வருஷமா பாடுபட்டுருக்காங்க, இளைஞர்கள் உழைப்பு தந்திருக்காங்க. எங்களை மாதிரி மூத்தவர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண உதவி செஞ்சுருக்குறோம், நல்லா செஞ்சுருக்குறோங்க. இதில் வந்து எந்த சந்தேகமும் யாரும் படவே வேண்டியதில்லை. இப்போ அரசு வந்து இப்போ இதுக்குள்ளே வருது, நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் என்னென்னா, அரசின் மூலமாக கிடைக்கிற உதவி. இப்போ வந்து உதாரணமாக உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு, இப்போ நாங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் தாலுகாக்கு ஒன்றியத்துக்கெல்லாம் அந்த அமைப்பு நிறுவியாச்சு, இப்போவுமே நிறுவியாச்சுங்க. பேராவூரணி பகுதியில் நிறுவி எல்லாம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் அதுக்கு தனித்தனி வாட்ஸ்அப் குரூப் போட்டாச்சு. அது நேரடியாக வந்து ஃபார்மரை வந்து ஒரு ப்ரொடியூசராக, உற்பத்தியாளராக மாற்றுது. அடுத்த கட்டமாக என்னென்னா, மதிப்பு கூட்டுதல் வந்து எங்களுக்கு தேவை. நாங்கள் வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் விளைஞ்சு தள்ளி இருக்குங்க. இந்த வாட்டி நமக்கு நல்ல மழை பெஞ்சதில் சின்ன கையளவு நிலம் கூட வந்து சாகுபடி பண்ணாமல் இல்லை, விளைஞ்சு தள்ளியிருக்கு, விலை இறங்கிக்கிட்டே வருது. போன வருஷம் வந்து வைக்கோல் வந்து ஒரு டிப்பர் 4000 ரூபா, இன்றைக்கி ஃப்ரீ, எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள், அப்படி நிலமையில இருக்குது. அப்போது எங்களுக்கு தேவை என்ன, 10,000 ஏக்கர் இல்லை 15,000 ஏக்கருக்கு ஒரு சேமிப்பு கிட்டங்கி. இப்போ பேராவூரணி தாலுகா, பட்டுக்கோட்டை தாலுகா இருக்குது, அதில் வந்து ஒரு தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷன்லேருந்து 2 சேமிப்பு கிட்டங்கி வந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு வந்து சில பேர் வந்து அவங்க நெல்லை வந்து அங்கே ஸ்டோர் பண்ண வசதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10,000 ஏக்கர், 20,000 ஏக்கருக்கு வந்து ஒரு நவீன அரசு மில், அதாவது மாடர்ன் ரைஸ் மில் ஏற்கனவே பேராவூரணியில் இருக்கு. ஆனால் அது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக வந்து சின்ன சின்ன ரைஸ் மில்ஸ், அப்போ ரைஸாக மாற்றிக்கலாம், அரிசியாக மாற்றி அவனால் விற்க முடியுங்க. இப்படி ஸ்டோரேஜ் பாயிண்ட், இப்போ சில காய்கறிகள் இப்போ திடீர்னு நீங்கள் இப்போ எள்ளு வந்து கடுமையாக விளைய போதுங்க இந்த வாட்டி, அப்போ நல்லெண்ணெய் வந்து விலை குறையும், எள்ளும் வந்து எங்களுக்கு கொள்முதல் விலை குறையும். இப்போ விவசாயியை வந்து நீ வந்து விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனோட வயிற்றில் அடித்தா வந்து அவன் எப்படி விவசாயம் பண்ணுவான்? அப்போ அவன் வந்து பாடுபடுறதுக்கும் அவன் நிலத்துக்கும் ஏற்ற வேல்யூ கொடுக்கணும்ல. நிலங்கிறத அவன் வந்து எல்லாமே பாட்டம் போட்ட காலத்தில் வாங்கி வச்சிருக்க, அதுக்கு அவனுக்கு வேல்யூவேஷனே கிடையாது, அந்த காலத்தில் வாங்கின நிலம். ஆனால் அந்த நிலத்தோட பயன்பாட்டிலிருந்து அவனுக்கு வயிற்று பாட்டுக்கு வரணும்ல, அது வர்றதுக்கான சட்டம் அப்படின்னு நாங்கள் இதை பார்க்குறோம். சட்டம் இதில் அதுக்கான ஒரு வரங்களை கொடுத்து 16 விதமான ஸ்கீம்ஸ் அதில் இருக்குங்க. 16ல் ஒரு 8 வந்தால் கூட நமக்கு ரொம்ப திருப்தியாகவும் போயிடும், அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பாருங்கள், இந்த சட்டம் வந்து கவர்னர் கையெழுத்து போடணும், ரைட்டுங்களா? கவர்னர் கையெழுத்து போடலைன்னா நம்ம திருப்பி சண்டை போட்டுட்டு தான் கிடக்கணும். ஓகே, ஆனால் தேவையில்லாமல் சில சர்ச்சைகளை தவிர்த்து சட்டம் வர்றதுனால கவர்னர் கையெழுத்து போட்டுருவார். இப்போ கவர்னர் கையெழுத்து போட்டுட்டா சட்டம் வந்துடுது, எந்த அரசு வந்தாலும் இனி இந்த சட்டத்துக்கு உட்பட்டது தானே. நிச்சயமா, யார் வேணாலும் அரசாண்டுட்டு போட்டுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் யாராக இருந்தாலும் ஓல்டு டெல்டா ஏரியா பாதுகாக்கப்பட்ட காவிரி மண்டலமாக மாறிடுச்சு. இப்போது அதிலே கூட இப்போ நீங்கள் சொன்னக்கூடிய இந்த 14 விஷயங்கள் ஏற்கனவே விவசாயிகளுக்கு இந்த சிக்கல்களெல்லாம் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் இருக்குங்கிறத மறுக்க முடியாதுங்கய்யா. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காவிரி டெல்டா மாவட்டங்களில் தமிழகத்தினுடைய 9 மாவட்டங்கள் அறிவிக்கப்படணும்னு தலைவாசலில் அறிவிக்கும் போது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சட்ட வரைவில்
தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுடைய அனைத்து பகுதிகளையும், கடலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில வட்டங்களையும் சேர்த்து தான் வந்து காவிரி டெல்டா மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க. எங்கெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அரியலூர், பெரம்பலூர், கரூர் மாவட்டங்களும், கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் வட்டமும், திருச்சி மாவட்டத்தில் குறைந்தபட்சம் லால்குடி பகுதியை கூட சேர்க்காமல் விட்டுருக்காங்க. இது வந்து தமிழகத்தினுடைய உணவு பாதுகாப்பிற்கு, உணவு பெருக்கத்திற்கு வந்து மிகப்பெரிய தடையாக அமைஞ்சிராதா? ஏன்னா அந்த பகுதியில் இப்போ செயல்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? இப்போ இது சில திருத்தங்களில் தேவைங்கிறத நம்ம முதலே சொல்லிட்டோம். சில பகுதிகள் சேர்க்கப்படணும். இப்போ அரியலூரில் வந்து ஒரு பகுதி சேர்க்கப்படணுங்கிறதா என்னோட ஆலோசனை. திருச்சி லால்குடி சொல்லியிருக்கு. திருச்சியில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் திருச்சியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன். அந்த காலம் 70s வந்து அது ஒரு மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஜோனாக மாறிடுச்சு. அப்போ நேரடியாக வந்து இந்த தொழிற்சாலைகள் வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா, நம்ம இண்டஸ்ட்ரியல் ஜோனாக வந்து அதை மாற்றி வச்சுருக்கோம். அப்போ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நம்மளோட ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ரெண்டுக்குமே வந்து கிளாஷ் வரும். இப்போதைக்கு அதை நம்ம செய்யக்கூடாதுங்க. என்னோட சஜஷன் என்னென்னா, ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சட்டம் என்பது பாசிபிள், பட் ஹைலி டிலேடு. நமக்கு உண்மையான அர்ஜென்சி என்னென்னா, புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு வந்து அனுமதி தரக்கூடாதுங்கிறது நம்மளோட அர்ஜென்சி. அதை நேரடியாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மத்திய அரசு கீழே வந்து நிலத்துக்கு கீழே இருக்கிற பொருள் மத்திய அரசு அதிகாரத்தில் வருது. அப்போ நம்ம ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம்னா, தழுக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடு அளவில் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அளவில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம். திருச்சியில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அப்போ மத்திய அரசாங்கத்தோட பிஎஸ்சிஎல் இருக்குது, மத்திய அரசாங்கத்தோட துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது, அதை வந்து நீங்கள் இந்த சட்டத்துக்கீழே கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து மத்திய அரசாங்கம் இதுக்குள்ளே தலையிட்டுரும். ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற சில ஒன்றியங்களை நம்ம கொண்டு வரலாம், அதை இல்லைன்னு யாருமே மறுக்கலை. இப்போ எப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில ஒன்றியங்களை மட்டும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோமோ, அறந்தாங்கி, கரம்புக்குடி, அதை மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை மாதிரி திருச்சியிலையும் நம்ம கொண்டு வரணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த காலத்தில் வந்து 70s வந்து நாங்கள் வந்து விமானம் மூலம் பூச்சி மருந்து தெளிப்போங்க. அப்போ ஹெலிகாப்டர், மகேந்திரா கம்பெனி ஹெலிகாப்டர் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து நிற்கும். நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் திருச்சி. திருவெரும்பூர் தான் எனக்கு வந்து என்னோடய அலாட்டட் ஏரியா. திருவெரும்பூர் வந்து பிஎஸ்சிஎலுக்கு முன்னாடி இருக்குது திருச்சி மாவட்டம். இப்போ திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரோட அதிகாரியானனா, அந்த ஹெலிகாப்டரில் ஏறி திருவெரும்பூரில் மருந்து அடித்தா கரெக்டாக திருவெரும்பூர் பார்டரோட ஹெலிகாப்டர் திருப்ப முடியாது. பக்கத்தில் இருக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்டில் சேர்த்தா நான் மருந்து அடித்து தான் ஆகணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அவனுக்கு அதில் லெவி வருங்க, அவனோட நிலவரி செலுத்தும் போது ஒரு விவசாயிக்கு பூச்சி மருந்து தெளித்ததுக்கு இவ்வளவுன்னு லெவி போடுவோம். அப்போ அவங்க சண்டை போடுவாங்க. அதனால அந்த அதிகாரிகள்ட்டையும் அந்த ரெவன்யூ ஆஃபிஷியல்ஸ்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு அதையும் சேர்த்து அடிச்சிருவோம். காரணம் வந்து இயற்கையான பாசிபிலிட்டி அப்படி தான். உண்மையாக பார்த்தா வந்து திருச்சி தனி மாவட்டம், தஞ்சாவூர் தனி மாவட்டம், மாவட்ட கலெக்டர்கள்லாம் வேறு வேறு, அது விவசாய அதிகாரிகளும் வேறு வேறு. இருந்தாலும் கூட தஞ்சாவூருக்கும் சேர்த்து தான் மருந்து அடிக்கப்படும், வேறு வழி கிடையாது. அப்படி வந்து திருச்சி, உதாரணமாக திருச்சி இருக்குது, திருச்சியில் வந்து ஒரு பகுதி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக மாறிடுச்சு, ஆனால் நம்மளால் காவிரி டெல்டாக்குள்ளே சேர்க்க முடியல. ஆனால் காவிரி டெல்டாவோட ஒரு பகுதி தான் திருச்சியில் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருச்சியை இன்னொரு வாட்டி பிரித்து அந்த டிஸ்ட்ரிக்டை திருப்பி காவிரி டெல்டாவில் சேர்க்கலாம். அதாவது இப்போ திருப்பி இப்போதைக்கு நம்ம தற்காலிக தேவையை நிவர்த்தி பண்ணியிருக்கிறோம், ஒரு திருத்தத்தை மேற்கொண்டு இதை சேர்க்கலான்றீங்க. இப்போ சின்ன வழிதானங்க அது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து குளிர் அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா, இப்போ முடியாது. இப்போ ஹைட்ரோ கார்பன் மேப்பிங்கில் இன்னென்ன ஒன்றியங்கள்னு சொல்லிட்டாங்க. நம்மளோட எதிர்ப்பு இருக்குன்னு எல்லா கம்பெனிக்கும் இப்போ தெரியும். அப்போ மக்களோட எதிர்ப்பெல்லாம் மீறி வேதாந்தா ஏற்கனவே ஸ்டெர்லைட்டில் சூடுபட்டு இருக்கு. இல்லை வேதாந்தான் இல்லை, எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஜனங்க எதுக்குற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம்னா, நம்மளோட முதலீட்டுக்கு நஷ்டம்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? அவங்களுக்கே தெரியுன்றீங்க. தெரிஞ்சுதானே ஆகணும். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பொருள் வாங்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? இது ஃப்ரீ ஃபெயிலியர் மாடல்னு ஆயிடுச்சு. மோட்டர் சைக்கிள் வாங்கிடுவீங்களா? நிச்சயமாக இல்லை. ஃபெயிலியர் மாடல் வண்டியை நீங்கள் வாங்கிடுவீங்களா? குறைச்சி கொடுத்தாலும் வாங்கிடுவீங்களா? யாரும் வாங்க மாட்டாங்க. அதாவது இவங்களை தாண்டி இதை செய்ய முடியாதுங்க அப்படின்னு வந்தால், ஒன்று அவங்க வந்து வேளாண் விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, இல்லைன்னா திட்டத்துலேருந்து பின்வாங்குவாங்க. விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, என்றைக்கு வந்து ஒரு விவசாயிக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலை கிடைக்குதோ அன்றைக்கே வந்து நமக்கு நகர்ப்புறமயமாதல் குறையும். இப்போ உதாரணமாக எங்கள் பகுதியிலேருந்து தஞ்சாவூருக்கு போய் குடியேறுவாங்க, இல்லைன்னா இந்த பக்கம் வந்துடுவாங்க. அப்போ யாருக்கு நஷ்டம்? ஊரில் பெரிய பெரிய வீடு இருக்குங்க, ராத்திரி 6-6:30 மேலே நடமாட்டமே கிடையாது. கோயில் நடையே நாங்கள் 6:30 சாத்திடுறோம், சாமி கும்பிட்றதுக்கே ஆள் இல்லை. காரணம் வந்து டோட்டலாகவே வந்து கிராமம் வந்து வெறிச்சோடி போகுது. அவனுக்கு வந்து கிராமத்தில் இருக்கிறதுக்கான இன்சென்டிவ் நம்ம கொடுக்கணும்ல. நிச்சயமா. அப்போ இன்சென்டிவே கொடுக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நகர்ப்புறமயமாதல் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால நமக்கு தான் நஷ்டம். தஞ்சாவூரில் குடிநீர் பிரச்சனை வரும், ட்ரைனேஜ் பிரச்சனை வரும்,
சென்னை ஏன் இவ்வளோ க்ரௌடடாக இருக்கு? ஊர்களிலிருந்து எல்லாரும் இங்கே வந்துட்டோம், ஆனால் அதுவே வந்து அவங்க ஊர்களில் வந்து வேலை வாய்ப்பு இருந்ததுன்னு வைங்க, இருந்திருப்பாங்க. விவசாயம் மூலமாக உங்களுக்கு வந்து மாதம் வந்து 30,000 ரூபா கிடைக்கும்னு வந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு வருவீங்களா தம்பி? விவசாயம் தான் பார்ப்பேன். அது எவ்வளோ சௌகரியமான விஷயம், ஊரோட இருந்துட்டு சௌகரியமான மக்களோட இருந்துட்டு மக்களோட இருந்துட்டு போகலாமே. உங்களுக்கு வந்து அதில் வருமானமே இல்லை, சரி உங்களுக்கு வேற ஒரு திறமை இருக்குது, பேச்சு திறமை எழுத்து திறமை இருக்குது, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இந்த வேலையை தேடி இங்கே சென்னைக்கு வரீங்க. நஷ்டம் யாருக்கு? கிராமத்துக்கு. இன்னொரு நஷ்டம் உங்களுக்கும், இங்கேருந்து இங்கே இருக்கிற சுகாதார கேடுகளோடலாம் நீங்கள் வாழ்கிறீங்க, ஊரில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இதோட ஆரோக்கியமாக இருக்கலாமே. இப்படி பாருங்கன்றானா, அதாவது வெறுமனே வந்து அரசியல் நோக்கத்தோட இந்த சட்டத்தை நம்ம எதிர்க்க வேண்டாம், அல்லது சட்டத்தின் சில குறைகள் இருக்கும், குறைகள் இருக்குங்க, இருக்கும் கண்டிப்பா திருத்த வேண்டியது இருக்குங்க. இந்திய அரசியல் சட்டத்தை அத்தனை வாடி திருத்திருக்கோம்ல. அப்ப இந்த பகுதி எல்லாம் சேர்க்கலாம்னு சொல்றீங்களா? உதாரணம் இப்ப இந்த அவர் சொன்ன கடலூர் மாவட்டத்துக்கு சிதம்பரம் வட்டம், பெரம்பலூர், கரூர், அதாவது சேர்ப்பாங்களா நினைக்கிறீங்களா? நான் எப்படி பார்க்கிறேன்னாங்க, ஏன் சேர்க்கல அப்படிங்கிறதுக்கு முதலமைச்சர் சொல்லுகிற காரணம், அது ஏற்கனவே வந்து தொழில் மயமாக்கப்பட்ட மாவட்டம். அப்போது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, மாவட்ட பிரிப்பு. மாவட்ட பிரிப்பு எல்லாருமே நிர்வாக ரீதியாக வரவேற்க தான் செய்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தையும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போது தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதிகளை ஒன்றா சேர்த்து அதை திருச்சி மாவட்டமாகவும், தொழில் வளர்ச்சி இல்லாமல் வேளாண்மை மட்டுமே இருக்கிற மாவட்டத்தை காவிரி டெல்டாவோட திருச்சியோட இன்னொரு மாவட்டமாகவும் நம்ம பிரித்தோம்னு வைங்க, இந்த பிரச்சனையை ரொம்ப எளிதாக சால்வ் பண்ணிடலாம். பட் தட் வில் டேக் டைம், ஒரு அதுக்கு ஒரு 6 மாதமோ ஒரு வருடமோ பிடிக்கும். ஆனால் எதிர்கட்சிகளோ இல்லை திமுகவோ இல்லை பிற நண்பர்களோ அச்சப்படுகிற மாதிரி முழுமையாக வந்து திருச்சி கரூர் நம்ம விடலை. இப்போ கரூர் மாவட்டம் இருக்குது, கரூர் மாவட்டத்தில் சில தொழில்கள் இருக்குங்க, மத்திய அரசாங்கத்தோட தொழில்களும் இருக்குது. இப்போது கரூருக்குள்ளே லோக்கல் தொழில், இப்போ பாடி பில்டிங், குசுவலை தயாரிப்பு, இதெல்லாம் வந்து அங்கே லோக்கல் தொழில். அப்போது கரூரை பக்கத்தில் இருக்கிற குளித்தலையோ கிருஷ்ணராயப்பேட்டையோ லாலாபேட்டையோ இது வந்து அக்ரிகல்ச்சர் ஏரியா, அதை தனியாக பிரிக்க வேண்டியதானே? இல்லை அந்த ஒன்றியங்களை மட்டும் தனியாக பிரித்து இது கொண்டு வர வேண்டியதானே? இது தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லைங்க. தீர்க்கக்கூடிய ஒன்றுதான், அது இப்போதைக்கு செயல்படுத்தல. நம்மளோட உண்மையான தேவை இப்ப என்னன்னா, சிறப்பு சட்டம் நிறைவேறிடுச்சு, புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது, புதிய ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது. ஆளுநர் கையெழுத்து போடணும், ஆளுநர் கையெழுத்து போடணும் இல்லையா? இல்லைன்னா ஆளுநர் திருப்பி அனுப்புவாரு, திருப்பி நம்ம அவருக்கு அனுப்பணும், திருப்பி அது கோர்ட் சிக்கல்ல போய் சிக்கிறோம். ஆக மொத்தத்துல வந்து மத்திய அரசாங்கத்தோட அந்த நடைமுறைகள்லையோ இல்லை அவங்களோட பிரச்சனைகளுக்குள்ளேயோ நம்ம போய் மாட்டக்கூடாது. மாட்டாமல் நம்ம விவசாயிகளுக்கு நன்மை செஞ்சு தரணும். ஏன்னா இப்போ இதுக்குள்ளே கையை வச்ச பிறகு விவசாயிக்கு நன்மை கிடைக்கலன்னா அவன் கொதிச்சு எழுவான். நிச்சயமாக அவனோட கோபம் நம்ம எல்லாத்தையுமே சுட்டரிக்கும். அப்போ விவசாயின் சாபத்துக்கு நீங்கள் ஆளாக போகிறீங்களா? விவசாயிகளோட கோபத்துக்கு வந்து திமுகவோ பிற கட்சிகளோ ஆளாக போதா? அல்ல. எந்த வகையில் வந்து அவனுக்கு நன்மை செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறதா எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு சார். மிக குறிப்பாக இன்னொரு சிக்கலையும் உங்கள் கையில் கொஞ்சம் ஆராயமை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பேராசர் ஜனகராஜனோட ஆய்வுகள் படி சமீபத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, டெல்டா மாவட்டங்கள்லாம் உள்ளிறங்கி வருது, குறிப்பாக டெல்டா இஸ் சிங்கிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை முன்னாடி வச்சிருக்கிறாரு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, கடந்த 20 ஆண்டுகளில் மட்டுமே சுமார் 5,000 ஏக்கர் நிலப்பரப்பை தமிழ்நாடு இழந்திருக்குது, அடுத்து 20 வருஷத்தில் நாகப்பட்டினம் மாவட்டமே வந்து கடல் மட்டத்துக்கு கீழே போகலாம் அப்படின்னு விஷயத்தை சொல்கிறார். இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாரு. பசுமை புரட்சிக்கு பிறகு நேற்று சார்ந்த விவசாயிகள் சரி கிடையாது, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள்லாம் சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அவங்க சொல்கிறது என்னென்னா, 60% குறிப்பாக வந்து மணல் கொள்ளைகள் அதிகமாகிட்டே போகுது, ஏற்கனவே நடந்த விட இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. மணல் கொள்ளையை தடுப்பது பற்றியோ மணல் சார்ந்த விஷயங்கள் பற்றியோ இந்த சட்டத்தில் எதுவும் பேசாமல் இருப்பது என்பது இன்னுமே கடுமையான பாதிப்புகளை தொடர்ந்து ஏற்படுவதற்கான ஒரு வழிவகையை செஞ்சிடாதா அப்படின்னு வினா எழுப்புறாங்க. அவர் நீரியல் நிபுணர் நண்பர் ஜனராஜ் எழுப்பியிருக்கிற வினா வந்து சரிதாங்க. மணல் கொள்ளையை வந்து தடுப்பதற்கு சட்டத்தில் சிறப்பாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. காரணம் என்னென்னா, இது வந்து காப்புக்காடுகள் மாதிரியான ஒரு திட்டம். காப்புக்காடுகள்னால் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. எப்போ நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டை வந்து காப்புக்காடாக அறிவிக்கிறீங்களோ அப்போ அன்னைய தேதிக்கு ஒரு கோடை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க, மர வெட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதே மாதிரி எப்போ நீங்கள் வந்து இந்த சட்டம் கையெழுத்தாகுதோ அதுக்கு பிறகு வந்து இதில் நீங்கள் நிலத்தில் எந்த மாற்றமும் பண்ண முடியாது, பூமியிலேருந்து எதுவும் எடுக்க முடியாது. பூமியிலேருந்துனா பூமியோட மேல் பகுதியில் இருக்கிற மணலை, ஓகே, பூமியின் உள்பகுதியில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். மணல் விஷயங்கிறது சட்டத்தினுடைய ஒரு பகுதி இருக்குன்றீங்க இல்லைன்றீங்களா? அதாவது அதை சொல்லலை அப்படிங்கிறது ஜனகராஜன் சொல்கிற சட்டம், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட பாயிண்ட்டு. ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா, இயல்பாகவே சட்டத்தோட இன்டென்ஷன் அதுதான். சட்டங்கிறதுங்க வார்த்தைகள் மட்டும் இல்லை, நோக்கமும் கூட. இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் திஸ் ஆக்ட்ங்கிறது சொல்றீங்க. அதாவது ஒரு சட்டத்தை எப்படி வந்து ஒரு நீதிமன்றம் ஆராயுது அப்படின்னா, சட்டம் இயற்றியவர்களின் நோக்கத்தை வச்சு தான் நீதிமன்றம் ஆராயுது. இன்டென்ஷன் ஆஃப் லா அப்படின்னு நம்ம வந்து அதை சட்டத்தில் சொல்லுவோம். இன்டென்ஷன் ஆஃப் லா என்ன அப்படின்னா, பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலம். எங்கள் காலத்துலங்க, நான் 70s வெறுமனே வந்து ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சர் ஸோ அதில் நான் பணியாற்றிருக்கிறேங்க. அது எஸ்ஏ செட்டுன்னு சொல்லுவோம், எல்லாம் 5,000 ஏக்கர் 10,000 ஏக்கர். இப்போ தேனி பகுதியில் காட்டனுக்கு மட்டும் வச்சுருப்போம், இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் வச்சுருப்பாங்க.
இதில் பல்வேறு வேளாண்மை அதிகாரிகள் வந்து டெபுடேஷன்லேயோ இல்லை அவங்களே கூட இருப்பாங்க. அதுக்கடுத்தாப்பில் வந்து அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து உண்டுங்க, அதாவது சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய சில அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ். இப்போ உதாரணமாக இப்போ வத்தலக்குண்டுக்கு மேலே தாண்டிக்குடி அங்கே இந்த பட்டர் ஃப்ரூட்னு ஒன்று வருங்க, அது ஒரு 10,000 ஏக்கர் வருங்க. அந்த ஒரு மரமே ரொம்ப நூற்றுக்கணக்கில் கிலோ கணக்கில் காய்க்கும். குறிப்பிட்ட கெமிக்கல் கொண்டது நீங்கள் அடிச்சிங்கன்னா மரம் வந்து பட்டு இதாகிடும், பூக்காது, சரியாக போயிடும், பிரச்சனை வந்துடுங்க. அதே மாதிரி காட்டன், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அக்ரோ கிளைமேட் ஜோனுக்கு தனி ஆஃபீஸர் போட்டுருவாங்க, அதாவது விவசாய அதிகாரி, அவருக்கு அடைப்பு குறிக்குள்ள வந்து பருத்தி இப்படி போட்டுருவாங்க. இந்த இது பழமையான திட்டம் தாங்க, இது ஒன்றும் புதுமையே கிடையாது, இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. அப்போது நம்ம இப்போ என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா, இந்த ஸ்பெஷல் அக்ரிகல்ச்சர் ஜோன் SAZ, அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் கிளைமேட்டிக் ஜோனான ACZ, இது ரெண்டையும் ஒன்றா இணைச்சி ஒரு PA சேர்த்துருக்குறோம், தட் இஸ் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்குறோம். இவ்வளோ தாங்க இதில் மேட்ரு. இதில் வந்து மாபெரும் சட்ட வியாக்கியானங்கள்லாம் தேவையே கிடையாது. ப்ரொடெக்டட், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வாட், இது அடுத்த கேள்வி. ஃபார்மருக்கு ப்ரொடெக்ஷன் அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். எப்போவுமே அவனோட விலை வீழ்ச்சியிலிருந்து ப்ரொடெக்ஷன், அவனுக்கு வந்து அவன் சேமிப்பு இல்லாமல் ஒரு ரொம்ப டிஸ்ட்ரெஸ் சேல் ஆகுறான், திடீர்னு பயங்கரமாக விளைஞ்சிருது, எல்லாத்தையும் விற்று தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறான், அதிலிருந்து ப்ரொடெக்ஷன். மதிப்பு கூடுதல் மூலமாக அவனுக்கு லாபம் கிடைக்கணுங்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன். அவனோட பயிருக்கான பாதுகாப்புக்கான ப்ரொடெக்ஷன், அவனோட நீருக்கான ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் டு ஃபார்மர் என்ன காரணம்னா, மழை பெஞ்சு இப்போ முழுமையா வந்து மணல் வந்துருச்சுங்க, மணல் ஃபுல்லா இருக்கு. இந்த மணல்ல தான் எங்களுக்கு தண்ணி தேங்கி நின்று எங்க போர்களுக்கு ரீசார்ஜ் ஆயிருக்கு. இப்ப நாங்க குளத்துல தண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த வாட்டி வந்து ஜூன் மாதம் நீங்கள் தண்ணி திறந்து விட்டுருவீங்க, ஏன்னா கிட்டத்தட்ட 107 அடி மேட்டூர் டேமில் தண்ணி இருக்குது. ஜூனில் திறந்து விட்ட உடனே வந்து அங்கே திருப்பி தண்ணி வந்து சேர்ந்துடும். எப்படி நீங்கள் தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது மணல் அடிப்பீங்க? மணலாம் எடுக்க முடியாதுங்க. வேணால் ஒன்று சொல்லலாம் நம்ம, அதாவது அதுக்கு ஒரு தனி சிறப்பு சட்டம் கொண்டு வந்து கேரளா மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே மணல் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாயிகளுமே அதில் மகிழ்ச்சி அடைவாங்க. காரணம், காவிரி டெல்டாவை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம், தாமிரபரணி டெல்டாவில் என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கே வந்து கடுமையான மணல் கொள்ள, அப்போ ஸ்ரீவண்டத்தில் மணல் எடுக்கிறாங்க. நாங்கள்லாம் சிந்து புந்தரையில் நாங்கள் இருக்கும்போதுங்க, என்னோடய நேட்டிவ் இன்னொரு நேட்டிவ் சிந்து புந்தரங்க, அது வந்து திருநெல்வேலி ஜங்ஷன், நடந்து போய் ஆற்றுல குளிச்சுட்டு வரும்போது ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த அவ்வளோதாங்க, மேக்சிமம் வந்து ஒரு துணியை போட்டு வடிகட்டினா உண்டு, மற்றபடி டைரெக்டாக எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். நேராக ஆற்றுலேருந்து தண்ணி வீட்டுக்கு வந்து ஒலை கொதிச்சிரும். அந்த மாதிரியாக இருந்த ஒரு நிலைமை, எல்லா மதகு ஏரியாலையும் மீன் கிடைக்குங்க, அந்த மாதிரியாக இருந்த ஒரு நிலைமை. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. இந்த அந்த நிலைமை ரொம்ப மாறிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து வாய்க்காலில் வந்து மீன் வரதே கிடையாதுங்க, நீங்க எல்லா வரத்து வாய்க்கால்லையும் மீன் வரது கிடையாது. ஆனால் இந்த முறை வந்திருக்கு, இந்த முறை வந்து மீன் வந்திருக்குங்க, கண்ணால் பார்த்தேன் அதை. அப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னா, இயற்கையான தண்ணியோட ஃப்ளோவில் வந்திருக்கு. இப்போ நாங்கள் அதை விடுறதா இல்லை. இப்போ எங்கள் குளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இது அங்கே மீன் வளர்க்குறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டாச்சு, இனி அவன் பார்த்துக்குவோம் அதை. இப்படி ஒன்று ஒன்றுக்கும் நாங்கள் வந்து குயிக்காக செஞ்சு ரெமெடி செஞ்சு கொடுத்துட்டோம். கவர்மெண்ட் எங்களுக்கு இப்போ என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோன்னா, இந்த சிறப்பு சட்டம் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, பாதுகாக்குது. ஸோ இந்த மணல் விஷயத்தை பற்றி அச்சப்பட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தை பற்றியுமே யாருமே அச்சப்பட வேண்டியதில்லைங்க. ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் சரி, மணல் கொள்ளையாக இருந்தாலும் சரி, தவிர்க்கப்படும். தவிர்க்க அரசு தவறினால் நாங்கள் தண்டிப்போம். இப்படி பாருங்கள் நீங்கள் அதை. அப்போ ஒரு அரசு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருச்சு, இனி அதுலேருந்து அது பின்வாங்க போகிறது இல்லை, பின்வாங்க முடியாது, ஏன்னா நாங்கள் விட மாட்டோம்ல, பின்வாங்க முடியாது. அப்போ அரசு வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது நம்ம குறைகள் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, அரசு பேக் ஸ்டெப் ஆயிரும், சரி இதில் இவ்வளோ குறை இருக்கு போல இருக்குன்னு சொல்லி பேக் ஸ்டெப் ஆயிரும். எங்களோட பயணிச்சு குறைகளை நான் களையணும் அப்படிங்கிறதா பயணிச்சு, இப்போ நாங்கள் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டோம். இதுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேலை பார்த்துருக்கோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அப்போ பயணிச்சு கொண்டு வந்து நிறுத்தியாச்சுங்க, சட்டத்தை நிறைவேற்றியாச்சு. என்னை கேட்டால் இது ஏகமனதாக நிறைவேற்றியிருந்தால் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். சட்டத்தை நிறைவேற்றியாச்சு, நிறைவேற்றின பிறகு கவர்னரை கையெழுத்து போட வைக்கிறது தான் இப்போ நம்ம நோக்கமாக இருக்கணும். அப்போ எல்லாருமா சேர்ந்து இதை ஏகமனதாக நிறைவேற்றி கவர்னர் மாளிகையில் போய் மனு கொடுத்துருந்தோன்னு வைங்க, அந்த அழுத்தத்துக்கு அவர் படிவார். அதுக்கு பதிலாக வந்து இதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகளை எல்லாம் சொல்லி இது ஏதோ ஒரு டிவிஷன் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிற மாதிரி, ஏன்னா கிட்டத்தட்ட 100 MLA வந்து திமுக தரப்பில் இருக்காங்க. அப்போ 100 MLA வந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போகும்போது டிவிஷன் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, நமக்குள்ளே வந்து ஒரு பிளவு இருக்குது அப்படின்னா யார் பயன்படுத்துவா? ஆளுநர் பயன்படுத்திப்பாரு, எதிரிகள் எல்லாருமே பயன்படுத்துவாங்கல்ல. இது கேரளாவில் எப்படி பிளவு இருந்தாலும் காட்டுறாங்களா, கர்நாடகாவில் காட்டுறாங்களா, யோசிச்சு பாருங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் காட்டுறீங்க? தமிழ்நாட்டில் விவசாயிக்கு ஒரு நன்மை பிறக்கிறதுக்கு ஒரு சட்டம் வருதுங்க, ஓகே அதில் சில குறைகள் இருக்குது, சரி ஓகே அதை பற்றி என்ன இருக்குது, எல்லாருமா உட்காந்து பேசி திருத்துவோம்.
அப்படிதான் நீங்க பாசிட்டிவா பாக்க தேர்வு குழுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்ற ஸ்டாலினுடைய கருத்தை வந்து கொஞ்சம் அதீதமான கருத்தா பாக்குறீங்களா? தவறான கருத்து நான் பாக்குறேன். என்னன்னா, இப்ப இதே தேர்வு குழு அனுப்புங்கன்னு அம்மா காலத்துல ஜெயலலிதா அம்மா காலத்துல வந்து நம்ம நெகிழி பிரச்சனைக்கு சொன்னாங்க. அது வந்து தமிழகம் தழுவிய ஒரு விஷயங்க. அப்போ அவங்க தேர்வு குழுக்கு அனுப்புனாங்க, அனுப்பி திருப்பி அந்த சட்டத்தை எல்லாரும் நிறைவேற்றினாங்க. தேர்வு குழுக்கு அனுப்பி வரும்போது அது டைம் டிலே ஆச்சு, அது ஓகே. காரணம் என்னன்னா, நெகிழி பயன்பாடு ரொம்ப வருடமா இருக்கு. அப்படிங்கும்போது ஓவர் நைட் அதை நம்ம எடுக்க முடியாது. இது வந்து ஒரு அர்ஜென்சி இருக்கு, இதுல அர்ஜென்சி இருக்கு. இல்லைன்னா அடுத்த வருஷம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு நமக்கு தெரியாது. அப்போ மழை பெய்யல அப்படின்னா திருப்பி அவங்க படையெடுத்து வந்துருவாங்க. உங்களுக்கு ஒன்று சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு சில பகுதிகளில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இவங்க இந்த தனியார் நிறுவனங்கள், மழை மேகம் திரண்டு வந்துச்சுன்னா அவங்ககிட்ட ஸ்டோரேஜில் இருக்கிற கேஸை திறந்து விட்டு எரிய விட்டுருவாங்க. என்னன்னா, மேலே எரிஞ்சு வந்த உடனே அந்த மேகம் வந்து அந்த சூட்டில் கலைஞ்சு போயிடும், மழையவே தடுத்து நிறுத்திடுவாங்கங்க. இதெல்லாம் கண்ணால் பார்க்குற விஷயம்தான். தனியார் நிறுவனம் லாபத்துக்கு இயங்குதுங்க. அவனோட லாபத்தில் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அவன் நம்மளை வந்து கடுமையாக ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து மோசம் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இப்படியெல்லாம் நடந்ததுனால தாங்க இந்த போராட்டம் 10 வருஷமாக நடக்கு. இந்த போராட்டம், மீத்தேன் எதிர்ப்பு போராட்டங்கள் 10 வருஷமா நடக்குதுங்க. 10 வருஷமா ஒன்றும் அரசியல் கட்சிகளோட ஆதரவோடலாம் இது நடக்கல. மக்கள் பொதுமக்களுடைய ஆதரவு ஆங்காங்கே இருக்கிற வந்து தலைவர்கள், அவங்க எல்லாமே விவசாயிகள், இல்லைன்னா வந்து அவங்க படித்தவங்க, அந்த பகுதிக்காரங்க, அவங்களோட ஆதரவில் தான் இது நடக்கு. எங்களை மாதிரி வெளியில் இருக்கிறவங்க வந்து பொருள் உதவியோ இல்லைன்னா பத்திரிகைகளை எழுதுறது மூலமாக தான் இந்த போராட்டத்தை எடுத்து செஞ்சுருக்கிறோம். இவங்க யாரும் வந்து செய்யலைங்க. எந்த அரசியல் கட்சியும் இந்த போராட்டத்தெல்லாம் ஒன்றும் வழி நடத்தலை. அதனால தான் நாங்கள் இதை நடத்திக்கிட்டே இருக்க முடிஞ்சது. 10 ஆண்டு போராட்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு விடிவை நோக்கி இது போயிருக்கு. முழுமையான விடியல் இல்லைன்னே வச்சுக்குவோமே, அப்பவும் கூட என்ன பல நாள் கோரிக்கை, இன்னைக்கு தான் சட்டம் வரை கொண்டு வந்திருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு சிறப்பு சட்டம். அதாவது இந்த சட்டத்தை ரெண்டு வகையாக பாருங்க. ஒன்று, சட்டத்தில் என்னென்ன பலன்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆணையம் நியமிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக இப்படி செய்யறது இல்லைங்க. சட்டம் போடுவாங்க, அதுக்கு பிறகு வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் போட்டு அவ கெசர்டிஃபிகேஷன் பண்ணி அப்படி ஸ்லோ ப்ராசஸ். கமிட்டியே ஒன்று போட்டிருக்கு. இதில் வந்து ஆணையம், அது அத்தாரிட்டி, கமிட்டி கூட இல்லைங்க, அத்தாரிட்டி. அதுக்கு வந்து மாவட்ட அளவில் வந்து அதுக்கான டெலிகேஷன் கொடுத்துட்டாங்க. மாவட்ட அளவில் யார் யார் இருக்குன்னு டெலிகேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ இனிமேல் இந்த சட்டத்திலிருந்து எந்த அரசும், 10 வருஷம் கழித்து வர்ற அரசாக இருந்தாலும் சரி, இந்த சட்டத்தோட அடிப்படை கூறிலிருந்து மாற முடியாது இல்லைங்களா? அப்போ இந்த சட்டத்தை இதில் சில குறைகள் இருக்குதுன்னு சொல்லி தள்ளி போடுறதுனாலையோ இல்லை குறைகளை சுட்டி காட்டி பூதாகரப்படுத்துறதுனாலையோ நம்ம எண்ணத்தை இழக்கிறோம் அப்படின்னா விவசாயிகளோட ஆதரவு இழக்கிறோம். நிச்சயமாக. இப்போ கூட நீங்கள் வர்றதுக்கு முந்தைய பூம்புகாரில் என்னோட நண்பர்களோட பேசியிருந்தாங்க. அது எங்கள் பகுதி கிடையாதுங்க. காவிரி, ரொம்ப காவிரி போய் கடலில் கலக்கிற இடம். அவங்கெல்லாம் அந்த சட்டத்தை ரொம்ப வரவேற்கிறாங்க. ஏன் வரவேற்கணும்னு கேட்டோம். நான் சொன்னேன், இதே பண்ணி தான் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு ரைட் ஸ்டெப்பாவது கவர்மெண்ட் எடுத்து வச்சுருக்குங்க, அரசியல் ரீதியாலாங்க எடுத்து வச்சிருக்குன்னு கேட்டேன். வச்சுட்டு போடுங்க அப்படின்றாங்க. அரசியல்வாதிகளுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கிற அரசியல்வாதிக்கு அரசியல் நோக்கம் இருக்க தானே செய்யும். அதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல் நோக்கம் இருக்க தான் செய்யும். அதுல என்ன தப்பு இருக்கு? சரி, ரைட்டு. இப்போ அரசியல் ரீதியா சக்சஸ் ஆகலைனாலும் அந்த பிரச்சனையை அவங்க தானே ஃபேஸ் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துட்டாரு, அவருக்கு அரசியல் ரீதியா நோக்கம் இருக்கு வச்சுக்குவோம். சக்சஸ் பண்ண முடியலன்னா திருப்பி அதோட கஷ்டத்தை அனுபவிக்க போறது தமிழக எடப்பாடி பழனிசாமி தானே. அந்த ரிஸ்க் அவர் எடுத்துக்கிறாருல, நீங்க ஏன் எடுக்க மாட்டேன்றீங்கன்ற. ஏங்க, ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் தயாராக இருக்காரு. நீங்கள் எதிர்கட்சி கூட இருந்து நீங்கள் வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர, இந்த சட்டத்தை வந்து முடக்கிறதுக்கோ இல்லை நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய பிளவு இருக்குங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கோ பயன்படுத்தக்கூடாதுங்க. எந்த நிபுணராக இருந்தாலும் சரிங்க, எந்த அமைப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சட்டத்துக்கு எதிராக பேசினால் அவர்கள் வந்து விவசாயிகளோட ஐயா இழப்பார். நிச்சயமாங்க தராசம்மையா, ரொம்ப தெல்ல தெளிவாக என்னென்ன பலன்கள் இருக்குது, எப்படி இதை ஆதரிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி, இதை வந்து கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போட்டுருவாரா? ஏன்னா ஏற்கனவே எழு விடுதலை சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவருடைய எல்லைக்குட்பட்டது, அவர் முடிவெடுத்தாதான் சொல்கிறாங்க. முடிவெடுத்து போட்டுருவார் நினைக்கிறீங்களா? உங்கள் பார்வை என்ன? என்னோட நம்பிக்கை அவர் போடுவார்னு. காரணம் என்னன்னாங்க, அப்படி அவர் போடலைன்னா அவர் வந்து விவசாயிகளுக்கு எதிரானவருங்கிற உணர்வு ஏற்படும், மத்திய அரசு தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்கிறதுங்கிற உணர்வு ஏற்படும். அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டாக மாறிடும். நான் இவ்வளோ தூரம் பண்ணங்க, யாருமே எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ணலை, திமுக வந்து எதிர்க்குது, இல்லை பிற கட்சிகளை வந்து எதிர்க்குது, நான் விவசாயிகளுக்காக ஒரு நன்மை செய்யணும்னு நினச்சோன்னா என்னோடய கரத்தை தான் கட்டி போடுறாங்களே தவிர அவங்க இவங்க வந்து செயல்படுத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அவர் டைவர்ஷன் போவார். ஆக அது வந்து நல்லது இல்லை. ஆளுநருக்கும் அது நல்லது இல்லை. காரணம் என்னென்னா, இதில் வந்து தமிழகம் தழுவியே இது கூட கிடையாது. காவிரி மண்டலம், ஓல்டு டெல்டா ஏரியா, பழைய தஞ்சாவூர் மாவட்டம் தாங்க இதுக்குள்ளே மேக்ஸிமம் கவர் ஆகுது. புதுக்கோட்டை எப்போவுமே புதுக்கோட்டை ஒரு சிறு பகுதி தான் அதில் வரும். ஸோ சிதம்பரத்தில் ஒரு சிறு பகுதி வந்திருக்கு. மொத்தத்தில் ஓல்டு டெல்டா ஏரியான்னு வச்சுங்களேன், பழைய டெல்டா ஏரியாவில் இருக்கிற ஒரு வேளாண் திட்டம் இவ்வளோ தான் இது, சுருக்கமாக சொல்ல போனால்.
ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது சக்சஸ் ஆச்சுன்னா இதே மாதிரி தாமிரபரணி கொண்டு வருமேங்கிறது எங்களை மாதிரி ஆட்களோட ஒரு ஆசை. நாங்கள் வந்து தஞ்சாவூரும் திருநெல்வேலியும் சேர்ந்தவங்க, ஸோ ரைட்டு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு திருநெல்வேலிக்காரங்க நினைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இதுல இருந்து எதிர்பார்ப்பு இருக்குங்க. இது எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த செக்டாரில் இருக்கிறவங்க வருவாங்க இதுக்கு. ஆனால் இதில் வந்து இடைஞ்சல் யாராவது கிரியேட் பண்ணால் காவிரி மண்டலத்தில் மட்டும் ஓட்டு பாதிக்காது, திருநெல்வேலின்னு சேர்த்து பாதிக்கும். அந்த பாயிண்ட்டை வந்து அந்த முனைப்பு இருக்கிறதுனால அரசு கண்டிப்பாக ஆளுநர் கையெழுத்து வாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதி. ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டுருவாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேங்க. கையெழுத்து போடலைனாலும் நாங்கள் வந்து அதை விடுறதா இல்லை. உங்களோட எண்ணம் மீடர் வாழ்த்துக்கள். உங்களோட எண்ணமும் என்னோட நம்மளோட எண்ணமும் ஒன்றா தான் இருக்குது. ரொம்ப நன்றி சார், கூட வந்து உங்களுடைய பரதமாக கருத்துக்களை பகுதி மிக்க நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தராஷாம் பார்வை நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.